தூத்துக்குடியில் புதுமண தம்பதியர் கொலை வழக்கில் பெண்ணின் தந்தை கைது செய்யப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்தவர் வசந்தகுமார். இவர் தற்போது முருகேச நகர் 1வது தெருவில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவரது மகன் மாரிச்செல்வம் வயது 24, தூத்துக்குடியில் உள்ள ஒரு தனியார் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் தூத்துக்குடி திருவிக்கா நகரைச் சேர்ந்த முத்துராமலிங்கம் மகள் கார்த்திகா 20 என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது. இது நாளடைவில் காதலாக மாறியது. இவர்களின் காதல் விவகாரம் பெற்றோர்களுக்கு தெரிய வந்தது. இதற்கு கார்த்திகா வீட்டில் எதிர்ப்பு கிளம்பியதாக கூறப்படுகிறது. கடந்த 30ஆம் தேதி மாரிச்செல்வம் கார்த்திகாவை அழைத்து கொண்டு கோவில்பட்டிக்கு சென்று விட்டார். அங்குள்ள கிழக்கு காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். அதன் பின்னர் கோவில்பட்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் 2 பேரும் பதிவு திருமணம் செய்து கொண்டனர். புதுமண தம்பதி கோவில்பட்டியிலேயே தங்கியிருந்தனர். திருமணமாகி 3 நாட்களுக்கு பிறகு நேற்று காலையில் 2 பேரும் முருகேச நகரில் உள்ள மாரிச்செல்வத்தின் வீட்டுக்கு வந்தனர். அவரது பெற்றோர் வேலைக்கு சென்று விட்டதால் மாரிச்செல்வம் கார்த்திகா மட்டும் வீட்டில் தனியாக இருந்தனர். நேற்று மாலையில் 3 மோட்டார் சைக்கிளில் 6 பேர் கொண்ட கும்பல் திடீரென வீட்டுக்குள் புகுந்து அங்கு இருந்த மாரிச்செல்வம் கார்த்திகா ஆகிய 2 பேரையும் சரமாரியாக அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்று விட்டனர். தூத்துக்குடியில் திருமணமான 3 நாட்களில் காதல் தம்பதி வீடு புகுந்து சரமாரி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வெறிச்செயலில் ஈடுபட்ட மர்ம கும்பலை 3 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் புதுமண தம்பதி கொலை வழக்கில் பெண்ணின் தந்தை முத்துராமலிங்கம் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் புதுமண தம்பதியினருடைய உடல்களை மாரிச்செல்வம் வீட்டார் பெற்று இறுதிச் சடங்குகளை முடித்திருக்கின்றனர்.